ஸ்பெர்மோட மோட்டிலிட்டிக்கும் கவுண்ட்டுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனால வந்து அது ஒரு பெஸ்ட் ஃபர்டிலிட்டி பூஸ்டர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபர்டிலிட்டி டயட் பத்தி பார்க்கலாம். அதாவது ஒரு குழந்தைக்காக கணவனும் மனைவியும் வந்து பிளான் பண்ணும்போது அவங்களோட டெய்லி டயட் ரொட்டீனாக என்னென்ன மாதிரியான ஃபுட்டை வந்து அவங்க சேர்த்துக்கிட்டா அவங்களோட ஃபர்டிலிட்டி வந்து பூஸ்ட் ஆகும், அதாவது ஒரு நல்ல எக் ஒரு நல்ல ஸ்பெர்ம்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்கான டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து ரொம்ப மெயினாக அவங்க வந்து ஃபுட்டில் சேர்த்துக்க வேண்டிய விஷயம் வந்து சூரியகாந்தி விதைகள், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து ஜிங்க், ஃபோலேட், மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜாம் பேக்டாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெர்மோட மோட்டிலிட்டிக்கும் கவுண்ட்டுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது வந்து அவுட்டர் கவரிங் வந்து பிளாக்காக இருக்கும், உள்ளே வந்து ஒயிட் சீட்ஸ் இருக்கும். இந்த ஒயிட் சீட்ஸை வந்து நம்ம ட்ரை அதாவது ஆயில் இல்லாமல் வந்து பேன் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து மற்ற ஸ்நாக்ஸோடையும் சேர்த்து சாப்பிடலாம், இல்லைன்னா சாலட்ஸில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பொடி பண்ணி நம்ம அந்த இட்லி பொடிலாம் யூஸ் பண்ணுற மாதிரியும் இதில் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து சீஸ். சீஸ் வந்து ஸ்பெர்மோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பட் சீஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும், ஏன்னா அது வந்து ஒரு அது வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து மற்ற ஸ்நாக்ஸோட இப்போ வந்து நிறையா நட்ஸ் சாப்பிட சொல்லி சொல்லுவோம் ஒரு நல்ல ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு. ஸோ மற்ற நட்ஸோடையும் இது வந்து சீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி சாப்பிட்டுட்டே வரலாம். அதுக்கடுத்து வந்து குக்ட் டொமேட்டோஸ். டொமேட்டோஸில் லைகோஃபின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது வந்து ஸ்பெர்மோட மோட்டிலிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து எக் யோக்ஸ், அதாவது முட்டையின் மஞ்சள் கரு. இதில் வந்து கால்சியம், ஜிங்க், B6, B12 அந்த மாதிரி நிறையா விட்டமின்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து முட்டையின் மஞ்சள் கரு வந்து நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தவிர்த்துட்டு இருந்தாங்க. பட் அதில் அவ்வளோ நல்ல ப்ரோட்டீன் அண்ட் நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனால வந்து அது ஒரு பெஸ்ட் ஃபர்டிலிட்டி பூஸ்டர். அதுக்கடுத்து வால்நட்ஸ். வால்நட்ஸில் வந்து ஒமேகா 3, ஒமேகா 6 இந்த மாதிரி நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டிக்கும் ஸ்பெர்மோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். ஸோ வால்நட்லாம் வந்து ஒரு கை அளவு வந்து டெய்லி ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்டுட்டே வந்தால் ஒரு 2 to 3 months எடுத்துகிட்டே வந்தால் ஸ்பெர்மோட குவாலிட்டி அண்ட் மோட்டிலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவாக இருக்கும். இப்போ பெண்கள் என்னென்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா டெய்லி கண்டிப்பாக ஒரு சிட்ரிக் ஃப்ரூட், அதாவது ஒரு ஆரஞ்சோ இல்லைன்னா ஒரு சாத்துக்குடி இல்லைன்னா கோவா கொஞ்சம் கிரேப்ஸ் இந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று டெய்லி எடுத்துக்கணும். இதில் வந்து விட்டமின் சி வந்து நிறையா இருக்குது. விட்டமின் சி போக கால்சியம், மெக்னீஷியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முட்டை உருவாகி வந்து அது வெளியாகிறதுக்கு, அதாவது ஓவுலேஷனுக்கு வந்து விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து வந்து சால்மன் ஃபிஷ், கிழங்கா மீன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒமேகா 3, ஒமேகா 6 இந்த மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது என்ன பண்ணும்னா இப்போ இந்த யூட்ரஸ், ஓவரி இதுக்குள்ளே பிளட் சப்ளை எல்லாம் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து இம்ப்ளான்ட் ஆகிறது அதாவது ஒட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பங்கு வகிக்குது. அதுக்கடுத்து முட்டையின் மஞ்சள் கரு. இப்போ ஆண்கள் போலவே வந்து பெண்களும் வந்து முட்டையின் மஞ்சள் கருவை வந்து நிறையா எடுக்கணும். இப்போ மஞ்சள் கருவில் வந்து நிறையா ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ப்ரீ கன்செப்ஷனலாக அதாவது ஒரு குழந்தை வந்து பிளான் பண்ணும்போதே வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் பங்கு வகிக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பீரியடில் வந்து பெண்கள் வந்து நிறையா மஞ்சள் கரு வந்து சேர்த்துக்கணும், முட்டையின் மஞ்சள் கருவை நிறையா சேர்த்துக்கணும். ஸோ ஃபோலிக் ஆசிட் வேறு எதுலலாம் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து எல்லா பச்சை காய்கறிகள், கீரைகள் இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து டெய்லி வந்து ஒரு 2 அவகேடோ சாப்பிடணும். இப்போ அவகேடோ அப்படின்னு பார்த்தா அதில் வந்து நிறையா பொட்டாசியம், மெக்னீஷியம் அதுலேயும் வந்து நிறையா ஃபோலிக் ஆசிட் இதெல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து வந்து அத்திப்பழம். அத்திப்பழம் வந்து பழமாகவும் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்டாகவும் கிடைக்குது. ஸோ அத்திப்பழத்தில் வந்து அயன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அயன் அப்படிங்கும்போது ஒரு நல்ல எக் வந்து உருவாகி அது வந்து ஓவுலேஷன் ஆகிறதுக்கும் வந்து அயன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இப்போது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது என்ன
மாதிரியான ஃபர்டிலிட்டி டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி.